வெல்கம் பேக் டு த ஷோ. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஓகே கண்மணி. ஓகே கண்மணி ஷோல நம்ம அடுத்ததா பார்க்க போற செக்மெண்ட் அழகு குட்டி செல்லம். குழந்தைங்க புது புது விஷயத்த ட்ரை பண்ணிட்டே தாங்க இருப்பாங்க. சில நேரத்தில் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும், சில நேரத்தில் அவங்களுக்கு தோல்வி கிடைக்கும். வெற்றி தோல்வின்றது வாழ்க்கையில ஒரு பகுதி தாங்க. எப்படியெல்லாம் அவங்க வெற்றி பெறும்போது அவங்கள நம்ம வந்துட்டு என்கரேஜ் பண்றோமோ அதே மாதிரி அவங்க தோல்வி பெறும்போதும் அவங்கள நம்ம பூஸ்டப் பண்ணி கொடுக்கணும். அதாவது வெற்றிக்கு மட்டும் நம்ம என்கரேஜ் பண்றதை விட முயற்சி பண்றதுக்கும் நம்மளுக்கு அவங்க தம்ஸ் அப் கொடுத்து நீ சூப்பரா பண்ணிருக்க, இதே மாதிரி நிறைய பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பூஸ்டப் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் அவங்களுக்கு நிறைய முயற்சி பண்ணணும்ன்றதே அவங்களுக்கு தோணும். ஸோ இதை எப்படி பேலன்ஸ் பண்ணலாம், பேரண்ட்ஸ் எப்படி தன்னோட குழந்தைங்களை வந்துட்டு பிரைஸ் பண்றது, எப்படியெல்லாம் அவங்களுக்கு என்கரேஜ் பண்றது அப்படின்றத பத்தி நம்மளோட மனநல ஆலோசகர் கிருத்திகா ராம்பிரசாத் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக ரெடியா இருக்காங்க. வாங்க நம்ம செக்மெண்ட் குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். லாஸ்ட் எபிசோடில் நம்ம எப்படி குழந்தைங்களை நம்ம டெய்லி பண்ணுற எல்லா ரொட்டீன் ஒர்க்லையும் அவங்கள இன்வால்வ் பண்ணிக்கணும், அது மூலமாக நம்ம குழந்தைங்க வந்து நம்மக்கிட்ட எப்படி வந்து அதிகமாக இன்டிமசி வந்து ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி ரொம்ப எலாபரேட்டாக பார்த்துருந்தோம். இன்றைக்கி இன்னொரு ஒரு பேரண்டிங் டிப்பை நம்ம பார்க்க போகிறோம். அதை சொல்ல போகிறது கிருத்திகா ராம்பிரசாத், மனநல ஆலோசகர். இவன் நம்ம திரும்ப நம்ம வானதியோட குடும்பத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வானதியோட வீட்டில் வந்து அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஏன்னா ஜித்து வந்து அவங்க கிளாஸ்லேயே வந்து ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருந்தான். இதுதான் ஃபஸ்ட் டைம் ஜித்து வந்து ஃபஸ்ட் மார்க் வாங்குறது. இதை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எழில்மாறனும் வானதியும் முடிவு பண்ணாங்க. அதனால ஜித்துக்கு ரொம்ப பிடிச்சி அவன் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்க நெர்ஃப் கன் வந்து அவங்க அம்மா வந்து வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் அவங்கள வந்து ஷாப்பிங் மால் கூட்டிகிட்டு போனாங்க, அவங்கள வந்து ஃபன் சிட்டியில் போய் விளையாட வச்சாங்க, அப்புறம் அவங்க அங்கேருந்து பீச்சுக்கு போனாங்க. ரொம்ப ஹாப்பி, அவனுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் பண்ணாங்க. ஆனால் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது ஜித்துவோட முகம் ரொம்ப வாடி இருந்தது. அவன் கொஞ்சம் அரண்டு போன மாதிரியே இருந்தான். வானதி வந்து என்ன ஜித்து இவ்வளோ இதாக அம்மா உனக்கு பண்ணியிருக்கேன், நெர்ஃப் கன் வாங்கி கொடுத்துட்டு நீ எவ்வளோ நாள் கேட்டுட்டு இருந்தா அம்மா கிட்ட நெர்ஃப் கன் வேணும்னு சொல்லிட்டு, அப்பா இன்னைக்கு அவராகவே வாங்கி கொடுத்துருக்காரு, உனக்கு பிடிச்ச ஃபன் சிட்டியில் போய் இவ்வளோ நேரம் விளையாண்டுருக்கோம், பீச்சுக்கு போயிட்டு வந்திருக்கோம், ஆனால் ஏன் நீ இவ்வளோ டல்லாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டா. அதுக்கு வந்து ஜித்து சொன்னா, அம்மா இந்த தடவை நான் எப்படியோ ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டேன், அப்பா ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு, நான் இது வரைக்கும் இவ்வளோ நாள் கேட்டுட்டு இருந்த நெர்ஃப் கன்னை நான் இன்றைக்கி கேட்காமையே வாங்கி கொடுத்தாரு, என்னை பீச்சுக்கு மாலுக்கு எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போனீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆனால் திரும்ப நான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கலைன்னா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குமா, அப்பா ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுவார்ல, அப்பா ரொம்ப கவலைப்படுவார்ல, சே நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட் ரேங்க் வாங்குற குழந்தை இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவார்லம்மா அப்படின்னு சொன்னான். வானதிக்கு தலையை வெடிச்சிடும் போல இருந்தது. என்னடா இது, குழந்தைய நம்ம வந்து எவ்வளோ நல்லா என்கரேஜ் பண்ணோம், இந்த மாதிரி குழந்தைக்கு பிடிச்ச எல்லாத்தையும் செஞ்சுருக்கோம், இப்பயும் அவன் ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வானதி குழம்பி போயிருந்தா. அவள் குழப்பத்தை தீர்க்கறதுக்கு எப்பயும் யார் இருக்கா, நம்ம ருக்மணி அக்கா தான். நம்ம ருக்மணி அக்காவுக்கு அவள் கால் பண்ணான். கால் பண்ணி சொன்னான், அக்கா இந்த மாதிரி ஜித்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினா அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நாங்கள் எல்லோரும் வெளியில் போனோம், நல்லா என்ஜாய் பண்ணோம், அவனுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தோம், ஆனால் ஜித்து ரொம்ப சோகமாயிட்டாங்க்கா, இனிமேல் நான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கலைன்னா அப்பா இந்த மாதிரி எனக்கு எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டாரு, இப்போ இருக்கிற மாதிரி சந்தோஷமாக இருக்க மாட்டாரு, என்னை சந்தோஷமாக வச்சுக்க மாட்டாரு, என்னை இப்படி கொஞ்ச மாட்டாரு, அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க்கா. என்னதான் பண்ணி இந்த குழந்தைங்களை சந்தோஷப்படுத்துறதுனே எனக்கு புரியல, இவ்வளோ பண்ணியும் கடைசி பாருங்க அவன் என்னை வந்து கில்ட்டியாக தான் ஃபீல் பண்ண வைக்கிறான். நம்மளாம் அந்த காலத்தில் இப்படிலாம் யோசிச்சதே இல்லைக்கா, இந்த காலத்தில் ஏன்னா இந்த குழந்தைங்க இப்படி யோசிக்கிறாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சா. ருக்மணி எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருந்தா. அவன் சொல்றதுல கொஞ்சம் உண்மை இருக்க தானே செய்யுது, நீங்கள் அவனோட வெற்றியை வந்து இந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்க, அப்போ திரும்ப வெற்றி இருந்தால் தான் நீங்கள் இவ்வளோ சந்தோஷப்படுவீங்க, செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு அவன் நினைக்கலாம். திரும்ப இந்த மாதிரி வெற்றி இல்லைன்னா திரும்ப இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் வந்து அவனுக்கு கிடைக்காம போகும்னு அவன் நினைக்கலாம் இல்லையா, அது கரெக்டு தானே லாஜிக் படி அப்படின்னு சொன்னான். என்னக்கா நீங்களும் சேர்ந்து குழப்புறீங்க, இதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் நான் என்னக்கா பண்ணுறது, அப்போ அவன் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினா நம்ம அப்ரிஷியேட் பண்ணவே கூடாதா, சந்தோஷப்படவே கூடாதா, அவனுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கூடாதா, கண்டுக்காமல் விட்டுறணும்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டான். அதுக்கு ருக்மணி அக்கா சொன்னா, இல்லை இல்லை நீ சந்தோஷப்படாமல் இருக்க தேவையில்லை, என்கரேஜ் பண்ணாமல் இருக்க தேவையில்லை, ஆனால் நீ பாராட்ட வேண்டியது அவனோட சக்ஸஸை கிடையாது, அவனோட முயற்சியை நீ பாராட்டு. எவ்வளோ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான் ஜித்து, எப்படியெல்லாம் படிச்சிருக்கான், எந்த மாதிரிலாம் டிவி பார்க்காம படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட எஃபர்ட்ஸை நீ பாராட்டினேன்னா அவன் இன்னும் இன்னும் நிறைய எஃபர்ட்ஸ் போடுவான். ஆனால் சக்ஸஸ்ங்கிறது நம்ம கையில் மட்டும் இல்லை, அதுக்கு நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது, அதை பாராட்டினா அவன் வந்து அவன் கையில் இல்லா கண்ட்ரோலில் இல்லாத ஒரு விஷயத்தை தான் நீங்கள் பாராட்டுறீங்க, அப்போ அவனால் அதை திரும்ப செய்ய முடியாதுங்கிற பயம் அவனுக்கு வர ஆரம்பிக்கும் இல்லையா, அதனால் அடுத்தடவா அவனோட எஃபர்ட்ஸை நீ அப்ரிஷியேட் பண்ணிப்பாரு, அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொன்னான். அடுத்த நாள் காலைல ஜித்து எழுந்தவொடனே, ஜித்து நாங்கள் சந்தோஷப்பட்டது நீ ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினதுக்காக இல்லை, நீ இந்த மாதிரி டிவி பார்க்காம உட்காந்து படித்தது,
நீ வந்து கான்சென்ட்ரேஷனோட எக்ஸாமில் எழுதுனது, அழகான ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதுனது, அடிக்காமல் அழிக்காமல் அப்படி நீட்டாக எழுதுனது, இதை நினச்சி தான் அம்மா சந்தோஷப்பட்டேனே தவிர நீ ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினதை நினச்சி நாங்கள் சந்தோஷம் இல்லை. நீ ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறியோ லாஸ்ட் ரேங்க் வாங்குறியோ, நீ எப்படி இருந்தாலும் நீ என் பையன்தான், நீ வந்து நல்லா முயற்சி பண்ணியிருக்க, அதுதான் அம்மாவுக்கு சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட ஜித்துக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இப்போலாம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற டேர்ம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களை வந்து தோல்விக்கு வந்து பழக்கப்படுத்துங்க. நிறையா பேர் வந்து லைஃப்பில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க, ஒரு சின்ன தோல்வி பார்த்தா வந்து பயந்துடுறாங்க. அதனால் தோல்விக்கு பழக்கப்படுத்துங்க, தோல்விக்கு பழக்கப்படுத்துங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அது எப்படி பழக்கப்படுத்துறது? ஏ ரெண்டு தடவை போய் தோத்துட்டு வா பரவாயில்ல அப்படி சொல்லியே பழக்கப்படுத்த முடியும்? இந்த மாதிரி தாங்க, அவங்களோட சக்ஸஸை நம்ம அப்ரிஷியேட் பண்ணாமல் அவங்களோட எஃபர்ட்ஸை அப்ரிஷியேட் பண்ணும்போது நம்ம குழந்தைங்களுக்கு வந்து எஃபர்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம், நம்ம திரும்ப திரும்ப முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்து நம்ம திரும்ப திரும்ப அறிவுறுத்தும் போது அவங்க மனசில் அது ஆழமாக பதிஞ்சிடும். ஸோ அடுத்த அவங்க தோற்று போனால் கூட இன்னும் பெட்டராக நம்ம முயற்சி பண்ணணும் தான் நினைப்பாங்களே தவிர சக்ஸஸ் கிடைக்கலேன்னு வருத்தப்பட மாட்டாங்க. இதை விட ஒரு பெட்டரான விஷயம் கிடையாதுங்க நம்ம குழந்தைங்களுக்கு வந்து தோல்வியை பழக்கப்படுத்துறதுக்கு. அதனால நீங்களும் உங்கள் குழந்தைங்களோட முயற்சிகளை பாராட்டுங்க, அவங்களோட வெற்றிகளை பாராட்டுறதை விட. உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு ஒரு பேரண்டிங் டிப்போட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் கிருத்திகா ராம்பிரசாத், மனநல ஆலோசகர்.